ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இஸ்ரேல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சம்மர் வந்துருச்சு, ஏசி வாங்க போகணும். என்ன மாதிரி ஏசி வாங்கலாம், எத்தனை டன்னேஜ் வாங்குறது, எங்கள் ரூம்னுடைய சைஸ் இது, எப்படி இதை டன்னேஜ் பார்த்து வாங்குறது அப்படிங்கிற கன்ஃபியூஷனில் இருக்கீங்க? ஒன்றும் பயப்படாதீங்க, நம்ம சேனல் ஃபுல்லாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில். அப்போ தான் நம்ம ஏசி வாங்கும் போது கண்டிப்பாக நம்ம வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு ஏசி வாங்கணும் அப்படின்னா டன்னேஜ் ரொம்ப முக்கியங்க. ஒரு பால் வாங்குறோம்னா ஒரு லிட்டர் வாங்குவோம், தக்காளி வாங்குறோம்னா ஒரு கிலோ வாங்குவோம். அதே மாதிரி ஏசி வாங்கணும் அப்படின்னா டன்னேஜ் ஒரு டன்னு, ஒன்றரை டன்னு, ரெண்டு டன்னு, மூணு டன்னு, நாலு டன்னு அப்படின்னு வாங்குவோம். அப்போ அதனுடைய அது வெயிட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லைங்க, அதனுடைய அளவீடு, அது எவ்வளோ வந்து ஹீட்டை வெளியே எடுக்குது அப்படிங்கிறதுனுடைய அளவீடு தான் அந்த ஏசியினுடைய டன்னேஜ். ஓகேங்களா? இப்போ உங்களுடைய ரூம் சைஸ் வந்து 10x10 சைஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ஸ்கொயர் ஃபீட்டாக இருக்கும். 10x11 அப்படின்னா 110 ஸ்கொயர் ஃபீட்டு, 10x12 அப்படின்னா 120 ஸ்கொயர் ஃபீட்டு. இந்த சைஸ்ல இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு டன் ஏசி வாங்கினால் போதுமானது. இதே வந்து உங்க ரூம்னுடைய சைஸ் 10x15 அல்லது 10x16 10x18 180 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒரு 1.5 டன் ஏசி வாங்கினால் போதுமானதாக இருக்கும். ஓகேங்களா? அதை விட மேலே அதிகமாக போகுது, 200 ஸ்கொயர் ஃபீட்டு, 240 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு 2 டன் ஏசி தான் வாங்கணும். அதை விட பெரிய ஹால் எனக்கு அப்படின்னா நீங்கள் 3 டன் அல்லது 3.5, 4 டன் அப்படிங்கிற மாதிரி ஏசி இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம். முக்கியமாக இந்த 2 டன்னுக்கு மேலே போகிறீங்க அப்படின்னா ஒரு ஏசி டெக்னீஷியனை கூப்பிட்டு உங்கள் ரூம்னுடைய சைட் விசிட்டிங் பார்த்துட்டு அப்புறம் அந்த ஏசி வாங்க சொல்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் 3 டன் 4 டன்லாம் போகும்போது கெசட்டு, ஃப்ளோர் ஸ்டாண்டிங் அந்த மாதிரி மாடல் தான் வரும், அப்போது நீங்கள் கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? முக்கியமாக நான் ஒரு ரெண்டல் ஹோமில் இருக்கேன்ப்பா, எங்கள் ரூம்னுடைய சைஸ் 10x10, நான் 1 டன் வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்டால் வாங்காதீங்க. ஏன்னா நீங்கள் வேறு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி போனீங்கனாலோ அல்லது நீங்கள் ஒரு புது வீடு கட்டி போனீங்கனாலோ 10x10 ரூமில் சைஸ் நீங்கள் இது பண்ண முடியாது, அக்யூரேட்டாக நீங்கள் பார்க்க முடியாது. அப்போது அந்த ஏசி உங்களுக்கு பயன் இல்லாமல் போயிடும். அந்த இடத்துல நான் ஒரு ரெண்டல் ஹோமில் இருக்கப்பா, நான் 10x10 சைஸாக இருக்குது அப்படின்னாலும் அல்லது 10x8 சைஸாக இருந்தாலும், 10x11 இருந்தாலும், 10x12 இருந்தாலும், என்ன சைஸாக இருந்தாலும், 180 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே எவ்வளோ இருந்தாலும் 1.5 டன் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? 100 ஸ்கொயர் ஃபீட்டாக இருந்தாலும், 110 ஸ்கொயர் ஃபீட்டாக இருந்தாலும், 180 ஸ்கொயர் ஃபீட்டாக இருந்தாலும் 1.5 டன் ஏசி வாங்கிக்கிங்க. அப்போது அதை நீங்கள் எங்கே கொண்டு போனீங்கனாலும் பயன்படும். ஓகேங்களா? ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அதை விட ரொம்ப முக்கியம், இந்த கமர்ஷியலாக வாங்குறீங்க ஏசி அப்படின்னா இந்த கமர்ஷியலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூம்னுடைய சைஸை மட்டும் கால்குலேட் பண்ண முடியாது. ரூம்னுடைய சைஸ், மேன் பவர் எத்தனை பேர் இருப்பாங்க, அதே மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ், எலக்ட்ரானிக் அல்லது மெஷினரிஸ் எத்தனை இருக்கோ, லைட் லோடு எவ்வளோ, நம்ம ஹீட் லோடு எவ்வளோ, அதாவது கிளாஸ் எல்லாம் எத்தனை இருக்குது, என்ன மாதிரி ஃபேஸிங்கில் இருக்குது, நம்ம சிமெண்ட் சீட்டா அல்லது காங் தார்ஸா அப்படிங்கிறது எல்லாமே கால்குலேட் பண்ணி தான் பார்க்கணும். இது கமர்ஷியல் அப்படிங்கிற ஆங்கிளுக்கு போயிட்டீங்க அப்படின்னா இந்த கால்குலேஷனை விட்டுருங்க. இதை கால்குலேஷனை விட்டுட்டு நீங்கள் ஒரு டெக்னீஷியனை கூப்பிட்டு ஹீட் லோடு கால்குலேஷன் பண்ணி எனக்கு இதில் எத்தனை டன்னேஜ் போடணும் அப்படின்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அவங்க எல்லா மெஷர்மெண்ட் பண்ணி ரூம்னுடைய சைஸ், உள்ளே என்னென்ன மிஷின் போடுறாங்க, எத்தனை பேர் ஆள் இருப்பாங்க, அவங்களுடைய ஹீட்டு, மிஷினுடைய ஹீட்டு, கண்ணாடி பார்ட்டிஷன் இருக்கு அப்படின்னா அதனுடைய ஹீட்டு, லைட் இருக்குன்னா அதனுடைய ஹீட்டு, இது எல்லாம் கால்குலேட் பண்ணி அவங்க ஒரு ஹீட் கால்குலேஷன் பண்ணி ஒரு கோட் கொடுப்பாங்க. அந்த டன்னேஜை வச்சு போடுறது ரொம்ப பெஸ்ட்டு. முக்கியமாக வந்து இந்த கமர்ஷியலில் இந்த கால்குலேஷன் இல்லாமல் ரூம்னுடைய சைஸை மட்டும் சொல்லி நிறைய பேர் ஏசி வாங்கி மாட்டி அதுக்கப்புறம் ஏசியில் கம்ப்ளைண்ட் ரிப்பீட் ரிப்பீட்டாக வர்ற மாதிரி பார்த்துருக்கோம். அதனால் முடிஞ்ச அளவுக்குனா ஒரு டெக்னீஷியனுடைய சப்போர்ட் வாங்கிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்துங்க. அமுத்துங்க பாய், ஒருத்தருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறேன், இன்றைக்கு 86% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.